வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்றைக்கி நம்ம தண்டு கீரை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கீரை எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்தே எடுத்துக்க போகிறேன். இப்போது எடுத்துகிட்டு வந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த தண்டு கீரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து இதெல்லாம் அதிகமாக உள்ளது. தண்டு கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சியான கீரை, அதனால் இந்த சம்மருக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் சாம்பாருக்கும் சேர்த்து துவரம்பருப்பு வைக்கிறேன். இதையே கீரை கூட்டுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது நல்லா பருப்பை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு மஞ்சள் பொடி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் போட்டு கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா சுருளை சுருளை இந்த ஆயிலே வதக்கிக்கணும். இப்போது தேவையான அளவு பருப்பு 2 கரண்டி இல்லைனா 3 குழிக்கரண்டி பருப்பு நம்ம ஊற்றிக்கலாம். ஆல்மோஸ்ட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக காரக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய் போட்டு பூண்டு நசுக்கி போட்டு தாளிச்சிடலாம். கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.